வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பான தவத்தை நடத்தி கொடுத்ததற்கு நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும், உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டல ஆத்ம சங்கம நிகழ்ச்சியின் சார்பாகவும் வருக வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். இந்த சிறப்பு சிந்தனை விருந்து சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறையருளையும் குரு யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி வேண்டி இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றோம். இந்த சிறப்பு சிந்தனை ஐந்தின் சிறப்பு என்ற தலைப்பிலே உரையாட நம்முடைய ஸ்கை பேராசிரியர் ஜி சுப்புலட்சுமி அம்மா இணைந்திருக்கிறாங்க. அம்மா அவர்கள் எஸ்எல்சி படிச்சிருக்கிறாங்க. அம்மா அவர்கள் 1994 ஆண்டு மனவளக்கலையிலே இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் ஒரு நல்ல இல்லத்தரசி. அம்மா அவர்கள் மனவளக்கலையிலே இணைந்து ஸ்ரீதாம்பரம் ஸ்கை ட்ரஸ்டில் இணைந்து பேராசிரியர் அளவுக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். அம்மா அவர்கள் நம் ஸ்கை யோகாவிலே யோகமும் மனித மாண்பும் என்ற தலைப்பில் என்ற பட்டய படிப்பை முடித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 10 வருட காலம் நம்முடைய மன்றத்திலே சேவை செய்து உள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் தான் நமக்கு இப்பொழுது சிறப்பு சிந்தனை விருந்து ஆற்ற இருக்கிறாங்க. ஐந்தின் சிறப்பு என்ற தலைப்பிலே வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க மீட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஆன் பண்ணிக்கங்க. அன்மீட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. சுப்லட்சுமியா, வாழ்க வளமுடன். உடைய மொபைல்ல இடது பக்கம் இருக்கிற சிகப்பு கலர் பட்டனை ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். சுப்புலட்சுமி அம்மா, நீங்க எனக்கு பட்டனை ஆன் பண்ணிட்டு பேசணும். வாழ்க வளமுடன் சுப்புலட்சுமி அம்மா. லேசா பண்ணுங்க, ஒரு முறை பண்ண போதும். ஆ, போதும். வாழ்க வளமுடன். நானா இருக்குங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா, நேரம் கொஞ்சம் கூட எடுத்துட்டீங்க தியானத்துக்கு. ஒரு 15 நிமிஷத்துல சிந்தனை விருந்து கொடுத்தா போதுமா? 3 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க. நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐந்தின் சிறப்பு. சாதாரணமாக பார்க்கின்ற போது 5 என்பது ஒரு எண். 5 என்றாலே மங்களம், மூலாதாரம், தொடக்கம் என்பதாகும். முதலில் நாம் வாழும் பூமியை எடுத்துக்கொள்வோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களின் கூட்டு. இதனை திருமூல சித்தர் 5 கரத்தனை, யானை முகத்தினை, இந்தின் இளம்பிரை போல் வயிற்றினை, நந்தி மகன்தனை, நாண குடுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்ற தன் கவிதை மூலம் பஞ்சபூதங்களான 5 கரத்தனை உடைய விநாயகர் பெருமானை போற்றி பாடியுள்ளார். பூமிதான் சாமி, சாமிதான் பூமி. அடுத்து பூமியில் வாழும் மனிதன் உள்பட எல்லா ஜீவராசிகளும் 5 பூதங்களின் கூட்டு. மனித உடலின் 5 நாண இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மெய், வாய், நாக்கு, கண், காது. இப்புலன்கள் வழியாக வெளியேறும் உணர்வுகள் பஞ்ச தன் மாத்திரைகள். அவை அழுத்தம், சுவை, நாற்றம், ஒளி, ஒளி என்பன. அடுத்து கருவி இந்திரியங்கள் என்ற தொழில் கருவிகள். கை, கால்கள், வாய், எருவாய், கருவாய். அடுத்து ஐவகை ஓட்டங்கள். இரத்த ஓட்டங்கள், இரத்த ஓட்டம், காற்றோட்டம், ஜீவகாந்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம் என்பன. அடுத்து நம் கை கால்களில் 5-5 விரல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்து மனம் சார்ந்த கோஷங்கள். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்கள் வந்து மனத்தின் மேல்மனம், நடுமனம், அடிமனம் என்ற 3 மனநிலைகளை நிர்வகிக்கின்றன.
மேற்கண்ட ஐந்து ஐந்தாய் பார்த்த தத்துவங்கள் அனைத்தும் மனிதனின் உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் இன்றியமையாதவை ஆகும். பொதுவாக ஐந்தின் சிறப்பை பார்ப்போம். பஞ்சாட்சரம் மந்திரம் நமசிவைய மசிவையன சிவையனம வயநமிசி என நமசிவ. பஞ்சாமிர்தம் பால் தயிர் சர்க்கரை தேன் நெய். பஞ்சலோகம் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை துத்தநாகம். தியாகராஜ கீர்த்தனைகள் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் என்பதாகும். அடுத்து மகாபாரதத்தில் சிறப்பே பஞ்ச பாண்டவர்களின் வாழ்க்கை நெறிகளே. தர்மர் பீமர் அர்ஜுனன் நகுலன் சகாதேன் என்ற ஐவர். அடுத்து புத்தரின் பஞ்சசீல கொள்கைகள் பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது அதாவது கொலை கூடாது, போதிய பொருட்களை உட்கொள்ள கூடாது, வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்தல் கூடாது அதாவது கற்பு நெறியை காக்கப்பட வேண்டும் என்பதாகும். ஐந்து நிலங்கள் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் ஆலை என்பன. ஐந்து என்றாலே பூரணம் அழகு அறிவு சுகம் செல்வம் செல்வாக்கு. இவ்வாறு ஐந்தின் சிறப்பை கூறிக்கொண்டே போகலாம். இவ்வாறாக ஐந்தின் பெருமையை உணர்ந்த நமது மகரிஷி அவர்கள் தனது மனவழக்கை அமைப்பு பெரும்பாலான தத்துவங்கள் அனைத்தும் ஐந்து ஐந்தாய் வடிவமைத்து அமைத்துள்ளார்கள். அவை மனவளக்கலை ஒரு மன அவைகளை பார்ப்போம். நமது மனவளக்கலை ஒரு சாதனை மார்க்கம். எனவே முதலில் பயிற்சிகள் மூலமே அன்பர்களுக்கு அறிமுகம் செய்யப்படுகின்றன. உடல் நலம் பெற உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனவளம் பெற அகத்தவ பயிற்சி, மனத்தை ஆய்வு செய்ய அகத்தாய்வு பயிற்சி, ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறியும் பயிற்சி பிரம்மனான பயிற்சி என்று ஐந்து பயிற்சிகள் முதலில் அறிமுகம் செய்யப்படுகின்றன. அடுத்து வளமாக வாழ தன் வாழ்த்து அது சங்கல்பமாக கொடுத்துள்ளார்கள். உடல் நலம் இன்பத்தை தூய்க்க, நீலாயுள் கடமையை ஆற்ற, நிறை செல்வம் தேவையை பூர்த்தி செய்ய, உயர் புகழ் பிறருக்கு செய்யும் நன்மையை வரும் வாழ்த்தலைகள் பெறுதலாகும். மெஞ்ஞானம் இறைநிலையை பற்றி தெளிவாக அறிதல். அடுத்ததாக அகத்தாய்வு பயிற்சிகள் ஐந்து. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், ஆசை கவலை ஒழித்தல், நான் யார் அது வந்து ஐந்து. ஃபர்ஸ்ட் எண்ணம் ஆராய்தல். எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி, எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும். அடுத்து ஆசை சீரமைத்தல், பேராசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அனுபோகம் தேவை பொருள் தன்மை நோக்கி அளவோடும் முறையோடும் ஆசை கொள்ள வேண்டும். அடுத்து சினம் தவிர்த்தல், கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு உட்காருவான். அடுத்து கவலை ஒழித்தல், சினம் அது சினம் கவலை, சினம் கவலை இரண்டு மனிதர்களின் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். நான் யார் தன்னை அறிதலே அறிவு, மற்றதெல்லாம் அறிவல்ல. எனவே ஒவ்வொருவரும் நான் யார் என்பதை அறிய வேண்டும். அடுத்து வாழ்க்கை வள உயர்வு படிகள், நல்ல உடல் நலம், உயர்ந்த மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, பிரம்மநானம். அது நல்ல உடல் நலம் நல்ல உயர்ந்த மனநலம் நமக்கு தெரியுமே. அடுத்து நட்பு நலம், தன்னை தவிர எல்லோருமே சமுதாயமே, தன்னை தவிர எல்லோரும் சமுதாயமே, வாழ்க்கை தத்துவமே தான் சமுதாய இயற்கை என்பதில் அடங்கும். எனவே நட்பு நலம் அவசியம். அடுத்து கருமைய தூய்மை, மனிதனின் அறிவாட்சி தரமே மனிதன் அறிவாட்சி கருமைய தூய்மையாகும். எனவே கருமைய தூய்மையே நமது சந்ததிகளுக்கு விட்டு செல்லும் சொத்தாகும். எனவே கருமைய தூய்மை அவசியமாகிறது. அடுத்து பிரம்மணானம் முதலியன. அடுத்து ஐந்துலுக்க பண்பாடு, தனி மனித வாழ்க்கை நெறி. வாழ்க்கை நெறியாக ஐந்து பண்பாடுகளை மகரிஷி சொல்லியிருக்காங்க. என் அறிவின் ஆற்றலாலும் உடலாலும் வாழ்வேன், மற்றவர்கள் மனத்தையோ உடலையோ புண்படுத்த மாட்டேன், உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேன், பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை காப்பேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்பதாகும். அடுத்து செழிப்பான வாழ்விற்கு செயல் ஒழுக்கம், எந்த செயலும் தன் அர்ப்பணிப்போட டெடிக்கேஷன் என்று சொல்லுமாறு ஒவ்வொரு செயலும் அர்ப்பணிப்போட செய்தல் வேண்டும். அடுத்து சேவை, அது செயலொழுக்கம் சேவை சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம். அது சேவை என்பது தொண்டு,
தொண்டு என்பது கொண்டு வந்த பாவப்பதிகளை போக்கினால்தான் போகும். கொண்டு வந்தது போக தொண்டு செய்ய வேண்டும் என்பார்கள். அடுத்து சிந்தனை. சிந்தனையற்ற செயல் வந்து சிதறும் என்பார்கள். அதுபோல் எந்த செயலையும் சிந்தனையோடு செய்தல் வேண்டும். அடுத்து சிக்கனம், அளவு முறையே சிக்கனம். அடுத்து சீர்திருத்தம், எந்த செயலும் திருத்தமாக சீர்மையாக செய்தல் வேண்டும். அடுத்து ஐந்தில் அளவு முறை. மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது அன்றாடும் நம்ம மேற்கொள்ளும் செயல் ஒழுக்கமாகும். அதாவது உணவு, உறக்கம், உழைப்பு, உடலர்வு, எண்ணம். இதை சற்று கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஐந்தில் அளவு முறை. நாம் உயிரும் உடலும் இணைந்து இயங்கும் தொடர் இயக்கத்தில் எழும் பசி, தட்பவெப்பநிலை, தட்பவெப்ப உணர்வுகள், உடல் கழிவு பொருட்களின் உந்தி வேகம் ஆகியன இவற்றை சமன் செய்து கொள்ள உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற ஐந்தும் தேவை. இவற்றை எதையேனும் ஒன்றை அலட்சியம் செய்தாலோ, மிகையாக செய்தாலோ, முரண்பாடாக செய்தாலோ உடலுக்கு துன்பம் உண்டாகும். ஃபர்ஸ்ட் வந்து உணவு. மனிதன் உடல்நலத்தோடு உயிர் வாழ இன்றியமையாதது உணவு. உணவு உண்டே உடல் வளர்கிறது, உடலையும் காக்கிறது, மற்றும் உடல் இயக்கத்திற்கு வேண்டிய சக்தியை கொடுப்பது உணவுதான். எனவே உண்ணும் உணவு சத்துள்ளதாகவும் எளிமையாகவும் உடலுக்கு பொருந்தக்கூடியதாகவும் அளவோடும் இருத்தல் அவசியம். இதனை உணவே உடலாக வந்துள்ளது, ஆகையினால் உணவு உண்டுதான் வாழ வேண்டும். உணவில் அளவு முறை மாறிட மீறிட உணவாகவே உடல் மாறியும் போகும் உண்டோ என்று நமது மகரிஷிகள் தன் கவிதை மூலம் அறிவிக்கிறார். அடுத்து இந்த மூன்று வேளையும் நாம் உண்ணும் உணவு எவ்வாறாக அமைய வேண்டும் என்பதை நமது மகரிஷிகள் அவர்கள் கீழ்வரும் கவிதை மூலம் விளக்கியுள்ளார்கள். காலை புஞ்சை தானியத்திலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும் வேலை முடித்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம், மாலையிலே காய்கறிகள், கோதுமையின் மா கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். டீ காபி தேவையில்லை என்று கூறியுள்ளார்கள். அடுத்து உழைப்பு. உழைப்பின்மை சோம்பலை வளர்க்கும், உடற்கருவிகளின் செயல்திறனை குறைத்து இரத்த ஓட்டத்தை மந்தப்படுத்தும். இதனால் பல நோய்கள் உண்டாகும். ஆகையினால் அளவுக்கு மீறிய உழைப்பு உடற்சக்தியை விரயமாக்கும், மனத்தில் விரக்தி மனப்பான்மையை உருவாக்கும். உழைத்து உழைத்து ஓடாய் போனேன் என்பார்கள். எனவே உழைப்பின் அளவை பின்பற்றியே அலுவலகங்கள், தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் வேலை நேரம் என்ற நேரத்தில் செயல்படுகின்றன. எனவே இந்த காலை 10:01 என்றும் மதிய இடைவேளை மாலை 2:06 என்று நிறுவனத்துக்கு ஏற்றப்பாறு நேரங்களை ஒதுக்கி செயல்படுகின்றன. 58 அல்லது 60 வயதில் ரிட்டையர்மெண்ட் என்ற முறையில் ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அடுத்து உறக்கம். உடலுக்கு ஓய்வு தருவதே உறக்கம். இயற்கை நமக்கு உறக்கத்தை கொடுத்து அதே நேரத்தில் உடல் களைப்பை நீக்கி உடலை பழுதுபார்த்து உடல் ஆற்றலை புதுப்பித்துக் கொள்கிறது. எனவே உறக்கம் அவசியம் தேவை. அதிக உறக்கத்தால் உடல் இயக்கங்கள் குறைந்து கழிவுப் பொருட்கள் முறையாக அகற்றப்படாது, நரம்பு மண்டலமும் அறிவுத்திறனும் பாதிக்கப்படும். எனவே உறக்கத்திற்கு அளவும் முறையும் காக்கப்பட வேண்டும். எனவே உறக்கத்திற்கு அளவு முறை அதிகாலை எழுந்து விரைவில் தூங்க வேண்டும் என்பதே. விழித்து தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்று பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, விழித்து கொண்டவர் எல்லாம் பிழைத்து கொண்டார், புரட்டை விட்டவர் எல்லாம் கோட்டை விட்டார், தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்று பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. உறக்கத்திற்கு அளவு முறை அதிகாலை எழுந்து விரைவில் தூங்க வேண்டும். அதிகாலை எழும் பறவை அதிக நேரம் பறக்கும் என்பார்கள். அடுத்திருக்கு உடல் உறவு. எல்லோருக்கும் இயற்கையாக மற்ற மலஜல கழிவை போல்
வித்து ஆற்றலும் விந்தாடும் ஒரு கழிவே கழிவே ஆகும். ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம். இதை தக்க முறையில் நீக்கிக் கொள்ள வேண்டும். மிச்சத்தை கழிப்பது என்ற அளவுக்கு தான் உடலுறவு தேவை. இருக்க வேண்டிய இருப்பில் உயிர் குறைந்துவிட்டால் விந்து சக்தி குறைந்துவிடும். அதனால் உயிர் சக்தி குறையும், அதிலிருந்து ஜீவகாந்த ஆற்றலும் குறையும். இதன் விளைவாக நோய்கள் பல உருவாகும். உடல் உறவை அலட்சியப்படுத்தாமலும் அளவு மீறாமலும் முறை மாறாமலும் காத்தல் அவசியம். எனவே பாலுணர்வு என்பது வயது வந்த இருபாலருக்கும் தோன்றுவது இயற்கை. இவ்வுணர்வை சமன் செய்ய வேண்டும் என்பது அவசியமாகிறது. எனவேதான் பெரியோர்கள் காலகாலத்தில் கல்யாணம் செய்ய வேண்டும் என்பார்கள். கற்புநெறியை காக்கும் அறன் திருமணம். கற்புநெறி என்னும் ஒழுக்க நெறியே ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது. இதுவே முறையானது. அடுத்து, விந்து அடக்குவதால் அலட்சியப்படுத்துவதாலும் கை கால்கள் வீக்கம், நீரிழவு, கல்லடைப்பு, பக்கவாதம் போன்ற பல நோய்களும் வித்துப்பையும் பாதிக்கப்படுகின்றது. அடுத்து, அதிக செலவானால் விந்து கெட்டவன் நொந்து கெட்டான் என்பார்கள். நமது மகிழ்ச்சிகள் கீழ்வரும் பாடல் மூலம் வித்தின் பெருமையை உணர்த்துகிறார்கள். வித்தளவு அழுத்தமோடு தூய்மைக்கேப்ப விளைவாகும் உடற்கட்டு, மனத்தின் தன்மை. வித்தினது பெருமையை உணரா முன்னம் வீணாக அளவு மீறி மாறி வித்துதனை செலவழிப்பர். உயிர் நட்டம் ஆம், வினை அளவாய் நோய்கள் பல உருவெடுக்கும். விந்து உயிர், காந்தம், மனம், உடல், விளைவிருந்து விழிப்போடு காத்தல், இவ்வைந்தும் வேண்டும். எனவே வித்தின் அடிப்படையில் கொண்ட குண்டலினி யோகத்துடன் காயக்கல்வி பயிற்சியும் சென்று ஒழுக்க நெறியை காத்தல் வேண்டும். அடுத்து, எண்ணம். மனத்தை வளப்படுத்துவதிலும் ரசாயன மாற்றங்களை ஏற்படுவதிலும் பெரும் பங்கு வகிப்பது எண்ணம் ஆகும். தீய எண்ணம் உடலையும் மனத்தையும் கெடுக்கின்றது. கோபம், பயம், பெருத்த ஏமாற்றம் முதலியவை உடலில் பல ரசாயன மாற்றங்களை ஏற்பட்டு உயிர் சக்தி காந்த சக்தியாக வாரி இருக்கிறது. எனவே தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது எண்ணத்தின் அளவு முறையாகும். இதையும் நம் மகரிஷி அவர்கள் கீழ்வரும் பாடல் மூலம் அறியலாம். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பு கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிவு போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணமே நற்பயனாய் மாறும். உண்மையில் எதிரி உனக்கு உண்டியனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. அந்த ஒழுங்கற்ற எண்ணங்களை போக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, ஐவகை கடமைகள். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். உலகம் அதாவது தான் நல்லா இருந்தாதான் குடும்பத்தை பார்க்க முடியும். குடும்பம் நல்லா இருந்தாலும் சுற்றத்தை பார்க்க முடியும். சுற்றத்தை இருந்தால்தான் ஊர், ஊர்ல இருந்து உலகம். அதாவது ஐந்து கடமைகளை வந்து ஒன்றோடு ஒன்று ஒன்று கொண்டு முரண்படாமலும் ஒன்று ஒன்றோடு கடமைகள் தவறாமலும் செய்தல் வேண்டும். அடுத்து, பயிற்சிகள் மூலம் நம்மை உயர்த்தி கொள்ள பிரம்மணானி, அருள்நிதி, ஆசிரியர், துணை பேராசிரியர், பேராசிரியர். அடுத்து, அமைதி பெற தனிமனித அமைதி, குடும்ப அமைதி, சுற்றம் அமைதி, ஊர் அமைதி, உலகம் அமைதி. முடிவாக, நமது மகரிஷிகளின் குறிக்கோள், லட்சியம், நோக்கம் உலக அமைதி என்ற உலக சமாதானமே ஆகும். மேற்கண்ட தத்துவங்கள் அனைத்தும் கொடையாக மனித குலத்திற்கு அருளியுள்ளார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்கம்மா, சிறப்பான ஒரு ஐந்தில் சிறப்பு என்பதை மிக அற்புதமாக விளக்கினீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்தது அறிவிப்புகள். இன்று மதியம் மாலை கன்னடத்திலே 4:15 மணிக்கு ஸ்ரீ கை பேராசிரியர் பம்பாபதி டி ஐயா அவங்க உரையாற்ற இருக்கிறாங்க. சிகிஸ்தா முத்திரைகளோ என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறாங்க. நாம் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன். நாளை 2 மணிக்கு தமிழிலே கை பேராசிரியர் ராஜேஸ்வரி வி அம்மா உரையாற்ற இருக்கிறாங்க. ஆழ்நிலை தவம் என்ற தலைப்பிலே அதையும் கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன். நாளை 4:15 மணிக்கு கன்னடத்திலே கை பேராசிரியர் சீனியர் மூத்த பேராசிரியர் பாக்யலட்சுமி கே வி அம்மா உரையாற்ற இருக்கிறாங்க. பயலு ரங்கதல்வந்து
ஸ்ரீரங்க நாட்டா என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறேங்க. பயலு ரங்கதல்லொந்து ஸ்ரீரங்க நாட்டா என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறாங்க. கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது அம்மாவோடு பேச விருப்பம் உள்ளவர்கள் ஆண்ட்ரைஸ் பட்டனை ஆன் பண்ணி பேசலாம். வாழ்க வளமுடன். முதல்ல பாரத் என்றவங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். பாரதி பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஐ வகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஐந்து பண்ணி அந்த எதெல்லாம் மகிழ்ச்சி ஐந்துன்னு சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. தங்கள் தொண்டு சிறக்கணும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது கௌரி டி, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் பேசுங்க. வாழ்க வளமுடன் சுப்புலட்சுமி. ஐந்து சிறப்பு நல்லா எல்லாமே மகரிஷத்து எங்கெங்க இருக்குது அதெல்லாம் எடுத்து ஐந்துல ஒரு தொகுத்து வழங்கினீங்க. நல்லா இருந்தது, கேக்குறதுக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் படிச்சிட்டீங்க அதான் எடுத்துக்கிட்டேன். ஆனா விஷயங்கள் நல்லா இருந்தது, அதுல எல்லாம் கலெக்ட் பண்ணி இருந்தீங்க. நல்லா இருந்தது விஷயங்கள். ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றி மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். அடுத்து அம்மாவோடு பேச விருப்பம் உள்ளவர்கள் பேசலாம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம எல்லோரும் அம்மாவை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். இந்த சிறப்பான ஒரு ஆழ்நிலை தவம் எடுத்த ஸ்ரீமதி ஸ்கை பேராசிரியர் சுப்புலட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அவர்கள் நல்ல உடல் நலம் பெற வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அம்மாவினுடைய இனிய குடும்பம் வளம் பெற வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அம்மாவினுடைய ஆன்மீக சேவையை சிறக்க வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அம்மாவினுடைய பொருளாதார வளம் மேம்பட வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் தொடர்ந்து இந்த ஜூம் நிகழ்ச்சியிலே இன்னும் பல நல்ல கருத்துக்களை நமக்கு வழங்க வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வளமுடனுங்கயா. நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். டபிள்யூஎஸ்சி சங்க தலைவர் அவர்களுக்கும், டபிள்யூஎஸ்சி கர்நாடக மண்டல தலைவர் டாக்டர் தனபதி ஐயா அவர்களுக்கும், திருமதி விஜயாதாசி அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற வாய்ப்பளித்த ஆத்ம சங்க நிர்வாகத்திற்கும் ஸ்ரீராம்புரம் ஸ்கை ட்ரஸ்டுக்கும் நன்றி கூறி என் உரையை முடிக்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த உலக சமுதாய சேவா சங்க அனுமதி அளித்த தலைவர் அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க கர்நாடக மண்டல ஆத்ம சங்கம நிகழ்ச்சி தலைவர் மற்றும் குழுவை சேர்ந்த அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். கர்நாடகத்தில் உள்ள அனைத்து தவ மையங்கள், அறக்கட்டளைகள், அதில் சேவை புரியும் அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வெகு விரைவில் நம்முடைய மனவளக்கலைகள் அனைத்தும் திறந்து பழைய நிலையில் அனைவரும் பயிற்சி பெற்று சேவை செய்ய நாம் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அனைத்து அறக்கட்டளைகளும் மனவளக்கலை மன்றங்களும் திறந்து பல அன்பர்களுக்கு தீட்சை உடற்பயிற்சிகளை அளிக்க இறையர்களும் குருவர்களும் துணை புரிய வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். விரைவில் நம்முடைய கர்நாடகாவிலே அனைத்து தவ மையங்களையும் திறந்து பலருக்கு துன்பத்தில் உள்ளவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து மகர்ஷி தத்துவங்கள் பரவ வேண்டும் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நம்முடைய கர்நாடகத்தில் உள்ள அனைத்து தவ மையங்களும் பழைய நிலையிலே திறந்து அனைவருக்கும் பயிற்சியை கொடுத்து தியான நிகழ்ச்சிகள் அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் ஆரம்பமாகி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். கர்நாடகத்தில் உள்ள அனைத்து தவ மையங்களும் திறந்து அனைத்து பயிற்சிகளையும் செய்து மக்களுக்கு நன்மை தர வேண்டும் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறைந்து உலக மக்கள் பூரண நலம் குணம் பெற வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளை மீண்டும்
காலை 5:45 ஆரம்பித்து 2 தமிழிலே இணைவோம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். உலக நல வாழ்த்து சீடியிலே. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.